உங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எப்படி பண்ணிக்குவோம்மா. நான் இப்ப கைவல்ய நவநீதம்னு ஒரு இது எடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க புரியல? கைவல்ய நவநீதம்னு ஒரு அது ஒரு 10 நிமிஷம் வருமா? ஆன்மீக கூட நிறைய வருமா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இருக்குமா? இதோ இது கொஞ்சம் தான் இருக்கு, இதை முடிச்சிடவா ஒரு 2 மினிட்ஸ்ல? ஓகேம்மா ஓகேம்மா. இரண்டு பகுதிகளாகிய தழை முதல் வேர் வரை அறுத்தவள், நீ சிவபெருமானின் 3 விழிகளிலிருந்து பொறிந்தவள், நீ 4 தலைகளை உடைய பிரம்மன், 5 எழுத்து மந்திரத்தை மறந்ததால் பிரணவம் அவனை சிறையில் அடைத்தவள், நீ 6 குழந்தைகளாக இருந்த பொழுது உனது தாயாராகிய சக்தியின் அணைப்பில் உருவம் ஒன்றாக வளர்ந்து 6 முகங்களாக ஏற்கப்பட்டவர், நீ நாரதர்தரும் ஒரு நல்ல கணிக்காக மயிலின் மீது ஏறி அமர்ந்து இந்த 7 உலகங்களை சுற்றி வந்தவர், நீ 6 உருவமாகி இருந்த பொழுது தெரியலாகிய சக்தியை அணைக்கப்பட்டவர், 10 பாட்டில் 5 படைகள் உண்டு, அதில் நீ நக்கீரர் எடுத்த திருமுருகாற்று படையில் சேந்தனாக வருபவர், சூடும் மேகம் போன்ற கோழக்கரிய மேகத்தை உடைய என்றும் 5 உருவம் அவதாரம் எடுத்தவன் என்ற 4 கைகளை உடையவன் என்றும் மால்முகம் என்று போற்றப்படும் விஷ்ணு இருக்கும் உலகில் வாழுகின்ற இந்திர உலகத்தில் அதனை ஆட்சி செய்யும் இந்திரனுடைய வெள்ளை யானையை பெற்ற தெய்வானை 3 புரி நூல்கள் சூழ்ந்து நன்றல் என விளங்கும் பேரினை பெற்றவள், அத்தெய்வானையையும் வெப்புமலையையும் மங்கையாகிய விளங்கும் வள்ளியையும் 2 நொடியாகிய தேவிகளையும் மணந்தவர் முருகர், அவர் அற்புதம் வாய்ந்த கிழவர், மான் வயிற்றில் பிறந்த மானையும் ஒரு விடியாகி தெய்வானையும் இருவரையும் மனமுடித்து தனது தோளில் சூடிக்கொண்டவன், இயல் இசை நாடகம் ஆகிய 3 சேர்ந்தது தமிழ் என்று போரில் வர்ணனை செய்யும் 4 படைகளை கூறும் வகை புறம் மற்றும் மற்றவை அகம் என்றும் கூறப்படும் வழக்கில் குறிஞ்சி நில தலைவனாக குறிஞ்சியை புனைந்தவன் முருகன், 5 கரங்களை உடைய விநாயகரின் இளையவனாக இருந்தாலும் மாங்கனிக்காக கோபம் கொண்டவன், 6 வளர்ப்பு தாய்களாகிய செவிலியர் மடியில் தவழ்ந்தவர் முருகள், 7 கரங்களில் கீதம் முருகனுடைய பாதத்தில் அணிந்து கிண்கிணி சூடிய அணியிலிருந்து ஒளிக்கும் மாந்தூர் வடிவமே சூரனுடைய குடில் என்ற வகையில் இருந்த அசுரரை கொடுத்த முருகர், அவர் 6 அறிவுகளை உடைய எண்ணமாகி இருப்பவர், 5 புலன்களை அடக்கி சீராகி இருக்கும் குருமுனியாகிய அகத்திய முனிவருக்கு தமிழை மொழிந்தவர், சீற்றமாகிய கோபம் கொண்டு ஒட்டு கோவலத்துடன் ஆண்டியாகிய பழனியில் குடிகொண்ட நிலையை 4 திசைகளிலும் புகழ்வதே ஆகும், அது முப்பழம் மாப்பலாவாளை வீடாக கருதப்படுகின்றது, 2 பெண்களாகிய வள்ளி தெய்வானை ஆகிய 2 தேவியரும் இணைந்து வாழ்வது ஒரு மலையான பழமுதிர் சோலை மலையாகும், குன்றில் இருப்பது தெய்வானையாலும் தணிக்கைக்குரியவர் ஆவார், போர் நடைபெறுவது திருச்செந்தூராகவும் சுவாமி மலையும் வீடாக கருதப்படும், எனது மனதில் எழுந்து இயம்பு வருகின்ற இக்கவி வரிகள் எழுதிக் கொண்டே இது மேலில் கூடுதலாக உருவானதாகும், ஆடுகின்ற மயில் தனது தலையின் கொண்டையில் வேலை சுமக்கும், தனது தோளில் அமர்ந்த முருகரை சுமக்கும், அவ்வாறு அமர்ந்த கந்தன் நீட்டிய பாதம் வீரவியல் பொழுது தழைபணிந்து வணங்குகின்ற பொழுது அவரது பாதத்தில் எனது தலை மோத கண்டு தேன் போன்ற தித்திக்கும் தனது வாயினின் ஆளாகிய சிவபெருமான் உபதேசம் ஒழிந்தவன் முருகன், சிவன் நெற்றி கோலத்தில் இருந்து கனல் பொறியாய் புரிந்து குழந்தைகளாகும் திருவிளையாடல்களை முருகரே நீயே காண்பாய், இந்த உலகில் அன்புடன் வரம் தருகின்ற வேளவரும் நீயே, கவி குன்றுகள் தோறும் அருள்கின்றவரும் நீயே, அப்படின்னு ரொம்ப அழகா அந்த ஒரு அவர் வேல்படுத்துவதுக்கு முதல்ல அப்படியே அழகா திருஎழில் கூற்றுக்கேன்னு சொல்லி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதனுடைய விளக்கமும் முடிச்சாச்சு. இப்ப நீங்க தொடரலாம் பதினாறையா. ரொம்ப அழகான அந்த வரிகள். மீண்டும் இதை வந்து அடுத்த ஒரு முறை வந்து ஐயா வந்து வெளியில கொஞ்சம் பிரேக் சாப்பாடுக்கு அந்த நேரம் வரும் இல்லையா, அந்த நேரம் வந்து வேல்விழுத்துவதை இருந்து அங்கங்க அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பாடல்களுடன் கூடிய அந்த பொருளையும் நம்ம காணலாம். இப்ப பத்ரிநாராயண ஐயா நீங்க ஒரு பாடல்கள் பாடலாம். நான் வந்து சகல ஐஸ்வர்யங்கள் தரும் 17 சித்திரங்கள் வல்லாற பத்தி சொல்லலாம். தமிழ் மண்ணின் பொக்கிஷங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் சித்தர்கள், உலகமே இன்று கொண்டாடும் யோகக்கலையின் பிதாமகன்கள்,
இத்தகைய வாதத்தினால் இரும்பை பொன்னாக்கியும் கூடுவிட்டு கூடு பாய்ந்தும் மூச்சடுக்கி மனித விமானங்களாக வானத்தில் பறந்தும் நவ கிரகங்களை வசப்படுத்தியும் பலவராக அதிசய சாதனைகள் புரிந்திருக்கின்றார்கள். இயற்கைக்கு மாறான பல அற்புதங்களை எல்லாம் செய்த வல்லவர்கள். வெறும் சித்தி விளையாட்டோடு நிற்கவில்லை. யோகம், ஞானம், வைத்தியம் போன்ற பல அரிய பெரிய விஷயங்களை நமது நன்மைக்காக அருளி செய்திருக்கிறார்கள். இவர்கள் நம் பிறப்பின் நோக்கத்தை நமக்கு அறிவித்து நம்மை நல்வழிப்படுத்தி இறைவனிடம் இனிதாக இணைத்து வைக்க வேண்டி தோண்டிய அவதார புருஷர்கள். இந்நூலில் 18 சித்திரைகள் வரலாறு, அவர்கள் இயற்றிய நூல்கள், அவர்கள் பூஜிக்கும் முறை, பூஜை பலன்கள் எல்லாமே கூறப்பட்டுள்ளன. சித்திரைகளை பற்றி அறிய துடிக்கும் வாசக இதயங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகம் மிகவும் பயன் தரும். முதல் சித்திராக 18 சித்திர வணக்கம். நந்தி அகத்தியர் மூலம் புன்னாக்கு ஈஷர், நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர், கந்தரை காடரும் போகர் புலிக்கை மீசர், கருவூரார் கொங்கணவர் மகாலாங்கி சிந்தியலங்க கண்ணர சுப்பையர், பாம்பாட்டி தேரையரும் குதம்பை சட்ட சித்தர், செந்தமிழ் சீர் சித்தர் 11 பாதம் சிந்தித்தே அணியாக சேர்ந்தே வாழ்வோம். பதமுத்தி மூன்றும் பலதெண்டு கைவிட் இதர் மூற பாச இருனை துறந்து மதமொட்டினியால் மாற்றிவிட்டாங்கே திதமுற்றவர்கள் சிவசித்தட்டாமே. முதல் சித்தராக திருமூலர். சித்தர்களில் முதன்மையானவர். சிவபெருமானிடம் நந்தீசரிடம் உபதேசம் பெற்றவர். திருநந்தி தேவரின் திருவருள் பெற்ற மாணாக்கருள் ஒருவர். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப்பெற்றவர். இவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திருக்கைலையிலிருந்து புறப்பட்டு பொதிகை மலையை அடையும் பொருட்டு தென் திசையை நோக்கி சென்றார். செல்லும் வழியில் திருக்கேதாரம், கேதாரம், பசுபதி, நேபாளம், அவிமுத்தம், விந்துமலை, திருப்பருத்தம், திருக்கலாத்தி, திருவலங்காடு, காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இருந்த சிவ யோகிகளை கண்டு அளவலாவி மகிழ்ந்தார். பிறகு தில்லையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடியர்களும் திருநடங்கொண்டு மகிழ்ந்த சிவயோகியார் திருவாடுதுறை இறைவனை வழிபட்டு செல்லும் பொழுது காவிரிக்கரையில் உள்ள புலிவிடத்தே பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதனை எதிரே கண்டார். அந்தனர்கள் வாரும் சாத்தனூரிலே ஆனிறை மேய்க்கும் மாயனாகிய மூவன் நின்பான் அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பவன். அவன் தன் விதி முடிந்த காரணத்தினால் உயிர் நீக்கி இறந்து கிடந்தான். மூலன் இறந்ததைக் கண்ட பசுக்கள் அவனது உடம்பினை சுட்டி சுட்டி வந்து கதறி வருந்தி கண்ணீர் விட்டன. பசுக்களின் துயர்கண்ட சிவயோகிக்கு அவற்றின் துன்பம் துடைக்க எண்ணம் உண்டாயிற்று. எனவே தம்முடைய உடலை மறைவான ஓரிடத்தில் கிடத்திவிட்டு கூறுவிட்டு கூறு பாய்தல் பரகாய பிரவேசம் என்னும் பவன வலினியாலே தமது உயிரை அவ்விடையினது உடம்பினில் புகுத்துமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார். மூலன் எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அன்பினால் அவரது உடம்பினை நக்கி மோர்ந்து களிப்போடு துள்ளி குதித்தன. திருமூலர் மனம் மகிழ்ந்து பசுக்களை நன்றாக மேய்ந்தறிந்தார். வயிறார மேய்ந்த பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்தனாரை நோக்கி நடந்தன. அவற்றை தொடர்ந்து சென்ற சிவயோகியார் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்கு சென்றதை கண்டார். அதே சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த மூலனின் மனைவி மூலனின் வடிவிலிருந்த சிவயோகியாரை வீட்டுக்கு அழைத்தார். திருமூலரோ தான் அவளுடைய கணவன் அல்லேன் என்றும் அவன் இறந்து விட்டான் என்றும் கூறினார். மூலனின் மனைவியோ அவ்வூர் பெரியவர்களை அழைத்து முறையிட்டு கூறி அழுது நின்றார். திருமூலர் அவ்வூர் பெரியவர்களிடம் நடந்ததை கூறி தான் ஏற்றியிருந்த உடலிலிருந்து விலகி தான் ஒரு சிவயோகியார் என்பதை நிரூபித்தார். மறுபடியும் மூலனின் உடம்பில் புகுந்தார். இதை கண்ட சான்றோர்கள் மூலனின் மனைவியை தேட்டி ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர். சிவயோகியார் தன் உடலை தேடிச் சென்று அது கிடைக்காததால் மூலனின் உடலிலேயே தங்கி திருவாடுதுறை திருக்கோயிலை அடைந்தார்.
யோகத்தில் வீட்டிருந்த நன்னதிகளை விளங்கும் திருமந்திரமென்றும் நூலை ஓராண்டுக்கொரு பாடலாக 3000 பாடல்களை பாடி எழுதினார். இவரது வரலாற்றை சேக்கிழார்கள் பெரிய புராணத்தை விரிவாக கூறியுள்ளார். அகத்தியர் 12 காண்டத்தில் திருமூலர் இயற்றியதாக பின்வரும் சில நூல்கள் பட்டியலிடப்படுகின்றன. திருமூலர் காவியம், திருமூலர் சிற்ப நூல், திருமூலர் ஜோதிடம், திருமூலர் மாந்திரிகம், திருமூலர் சல்லியம், திருமூலர் வைத்திய காவியம், திருமூலர் வைத்திய சுருக்கிடை, திருமூலர் வைத்திய சுருக்கம், திருமூலர் சூக்கமயானம், திருமூலர் பெருங்காவியம், திருமூலர் தீச்சடை விதி, திருமூலர் கோர்வை விதி, திருமூலர் தீட்சை விதி, திருமூலர் தீட்சை விதி, திருமூலர் யோகயானம், திருமூலர் விதி நூல், திருமூலர் ஆராதாரம், திருமூலர் பச்சை நூல், திருமூலர் பெருநூல் போன்றவர்கள் திருமூலரின் 16 சித்தர்களில் காலங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள். பாண்டிய மன்னனின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராக கொண்டு கருவூர சிதம்பரம் கோயிலை அமைத்தார். திருமூலர் நீண்ட வழியாக ஒரு நிமிஷமா முடிய போதுமா? இருந்தது இடம் முடிய போதுமா? முடிய போதுமா? இடையூறுக்கு மன்னிக்கவும், ஐயா வந்துட்டாங்க. அதோ அதோ ஒரு நிமிஷம் முடிய போதும். இடம் சுயம்புலிங்கமாக லிங்கமாக இருந்தறியுள்ள இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஒரு அம்மன் சன்னதியும் இக்கோயிலில் சேர்த்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நன்றிமா, வணக்கம்மா. திருமூலர் வரலாறு நிறைவேற்றதுமா, மகிழ்ச்சி. இதை தொடர்ந்து ஐயாவுடைய அந்த இடைவேளை நேரத்தில் நம்ம இதை பத்தி பேசலாம், சரியா? நன்றிமா. ஐயா வணக்கம். ஐயா நீங்க தூங்கலாம். ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா அவரும் சாப்பிட்டாரா? நமது இசைக்கலைஞர் அவங்களும் அந்த ஹார்மோனியம் வாசிச்சாங்க அந்த ஐயா. இப்ப அந்த தொடர்ந்து மான்விழி வள்ளி இருவருக்கும் உரையாடல் வந்து மான்விழி வள்ளி இருவருக்கும் வந்து உரையாடல் வந்து நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இப்ப வந்து மான்விழி அந்த வசனம் வந்து புரியாதொன்றும் அக்கா, அப்ப வந்து அந்த வள்ளி அக்கா குறவையர் பிறையணி ஆதல் மேலும் தன்மை வேடர்கள் வந்து அணிந்தவர் யாருந்தால் சிவபெருமான் ஆதல் சிவபெருமானாக ஆகக்கூடியவர் மேலும் தன்மை முனிவராக இருந்தக்கூடியவர் குலகுரு குலகுரு குன்றும் கருதி குன்றும் தான் முருகப்பெருமான் ஆட்சி செய்யக்கூடிய திருப்பரங்குன்றத்தையும் கருதி சென்று சென்று வரும் தன் அங்கே திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு வரும் தன் தன்னின்று ஆழ்ந்து பாடுதல் அறியும். முருகப்பெருமானை பற்றி அவர் பாடுகிறார் என்பது எல்லோருக்கும் வந்தும் போற்றும் அன்பு குலகுரு போற்றக்கூடிய அன்பும் தேறுதல் வன்மையில் தேற்றவும் சிக்கும் என்று உரைப்பார். தேறுதல் தேற்றுதல் இவைகள்லாம் சிக்கும் என்று உரைத்த வேற்றுமை இதுல வந்து வேற்றுமை கிடையாது. தாயே விதி விதியோ பிரிவே விதியோ பிரிவே விதியாக்கிடுது விதி விதியோ விதியோ கிடுவே அப்படின்னு சொல்லி சொல்றேன். விதியாக்கிடுவே விதியாக பட்டது விதியை மறக்க முடியுமா அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்து வந்து அருமையே இயம்புக நல்லா அருமையாக பற்றி அருமையாக பேசுகிறீர்கள் இயம்புக தேவைதான் ஆகும் இது உண்மையான தேவையாக ஆகக்கூடியது. பெருமையே நீ எனில் அப்ப பெருமை நீயே வந்து ஒரு பெருமை இதம் தந்தாற்று இதம் இதம் வந்து தந்தாற்று வேதம் என்பதல் நான்கு வகை வேதங்களை என்பது வேதம் பாடவும் நல்லதான் அப்ப அந்த வேதங்களை பாடுதல் ஒரு வகைக்கு நல்லதாக அமைகிறது நல்லதாம் ஆகிய காப்பே நாட்டம் தானம் காப்பு அது வந்து காப்பே காப்பு அப்படிங்கிறது வந்து இந்த வேடருடைய அரசை குறிஞ்சி மலையை காக்க வேண்டும் திருப்புறங்குன்றத்தை காக்க வேண்டும் காப்பே நல்லதாம் தேடிலும் சிலந்துவே சாய்ந்துணர்ந்தே பேசும் அப்ப எது பேசினாலும் எது தேடினாலும் சாய்ந்துணர்ந்து எதை நம்ம வந்து தேட வருகிறோமோ அவற்றை தேடிக்கொண்டே பேசி ஒன்றே தவம் ஒண்ணு தவம் சரியா இனி காப்பு அப்ப ஒருவேளை அது நடக்கல அப்படின்னு சொன்னா தவநிலை தவநிலை என்பதே நமக்கு பாதுகாப்பானது என்றே தருமொழி கடிதம் வணங்கி
அப்ப அந்த மொழியை நினைத்து அந்த சொன்ன அந்த வார்த்தையை வேத வாக்காக நினைத்து அவர் வந்த மொழியை வணங்கி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பள்ளி சொல்றாங்க. மானுலி என்ன சொல்றாங்க, தப்புமே தப்புமோ சொல்வதும் என்பதும் அக்கா. அப்ப தப்புமோ சொல்வதும் என்பதும் அக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு சொல்லை சொல்கிறோம் என்றால் அது தவறுதலாகக்கூடாது. தப்புமோ தப்பி தவறி ஏதாவது ஒரு சொல்லை தவறுதலாக சொல்லிடும், தப்புமோ அதை தப்புமோ சொல்வதும் என்பதும் அக்கா. உன்னுள்ளம் தான் இருந்த அதுவே, மனசு உனக்கு மனசுக்குள்ளே இருந்த அந்த அதுவே அந்த சொல்லே என்றது வரவும், இப்ப வெளியில வந்துருச்சு என்றது வரவும், நடையுடன் அன்றே அல்ல அருண் அன்னைக்கு சொன்ன நடை இன்னைக்கு சொல்றாங்க, இன்றே அகற்றினை சித்திரமாகிடும். இன்னைக்கே வந்து அகற்றுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சித்திரம், சித்திரம் என்பது அது உயிரோட்டமாக மாற வேண்டும், சித்திரமாகிடும். சாந்த குணத்தை அமைதியான குணத்தை தொடவரும் நல்கினான் பெயர்ந்து கூடிடுவோம் சிங்கையோ அப்படின்னு சொல்லி சொல்ற சிங்கை. அப்ப அடுத்து மாமலி பேயல் பெரியவர் தாழ்ந்திடுமாம் காணும் அன்பு தரிந்திடும் சொல்லுவது உலகை. உலகத்துல சொல்றாங்க பேயெல்லாம் நடிக்குமா, சாய்ந்திடும் மரம் காணும். ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா மரம் அப்படியே சாஞ்சு என் மரத்தை சாச்சுட்டாங்க, அப்ப அந்த குளவுரு சார்ந்துட்டானே அந்த நாடே சார்ந்துடும். சார்ந்திடும் அன்பு என்று அறியும், அன்பு ஒண்ணுதான் என்பதை அறியும் சொல்லுவது உலகம். இந்த உலகம் வந்து நிலைத்து இருக்கிறது என்றால் அன்பு ஒன்றுக்கே அப்படிங்கிறத சொல்றோம். அன்பரை உடையாய் அன்பரை உடையாய், அன்பை உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வலு சேர்ப்பதாக அமையும் அன்பு உடையாய். நற்களும் விண்முகில், விண்முகில் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய முகில், நற்களும் மனச்செய்தி என்பவரை சினந்து மனந்தில் நடித்து போதலும் போடுவதும் வயற்போ அப்படின்னு சொன்ன. இப்ப வானத்தில் இருக்க முகில் வந்து சென்று போகுது, போயிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு செய்தியை கொடுத்த அப்படின்னு சொன்ன, எங்களையாவது ஒரு இடத்துல சிந்திரம் மலையா சிந்திரம் சரியா, வான்முகில் மணந்து செய்தி என்பவரை சினந்து சினந்து வனத்தில் நடித்து போதலும் வயற்க. சில இடங்கள்ல வானத்துல அப்படியே போகும்போது வனப்பகுதியில போகும்போது மழையை பெய்யாம போயிடும், நடிச்சுட்டு போயிடும், பெய்யுற மாதிரி இருக்கும் மழை பெய்யாம போயிடும், வானம் கூட ஏமாற்றிவிடும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்ப இந்த பாடல் வரியில நம்ம புரியாதென்றும் அக்கா குறவையர் புரியாதென்றும் பிரியணியாதல் வேணும் தன்மை குன்றும் கருதி சென்றுணர்ந்தனும் ஆய்ந்து வாடுதல் அறியும் தோற்றும் அன்பு தேடுதல் வன்மையில் தேவனும் சிக்குவதும் உரைப்ப அருமையாக எம்பிடுக தேவதானாகும் பெரும் இதம் தந்தாற்றே பெருமெனியனில் இதமே தந்தாற்றே வேதம் என் முதல் பாடவே நல்லதா ஆகிய காப்பே நாட்டம் தவம்
தேடினும் சிறந்தே சாய்ந்துணர்ந்தே பேசு ஒன்றேதவம் இனி காப்பு என்றே தருமொழி கூறிடமனங்கே தப்புமோ சொல்லும் என்பதும் அக்கா உன்னுலம் தான் இருந்ததுமே என்றது வரமோ நடையுடன் அன்றே இன்றே அகற்றி விசித்திரமாயினும் சாந்த குணத்தை தொடரும் நல்லினம் வேந்தன் கூட்டித் தருவாள் பெயர்ந்து கூடிடும் சிகையோ குறைக்காதீங்க பேயெல்லாம் அடிக்கும் தேடுதல் பொப்பணி சாயந்ததும் நாம் காணும் அன்பு என்றறியும் சொல்வது உலகே அன்பரை உடையார் நாற்களும் என்னுயில் மனத்து செய்தி என்பவரை கிழத்து மனதில் தமந்து போனதும் எப்போ மனத்தில் நடித்து போதனும் மயக்கோ மனத்தில் செய்தனை என்பர சினந்து அன்பரை உடையா சொத்தரும் அன்முதல் மனத்தில் நடித்து போதலும் பொற்காய் சுற்றம் செய்து என்பரை சினந்து அன்பாய் உடையாய் நற்களும் இப்பொழுதில் அன்பனும் நன்றது சொல்லுகின்றதே சாய்ந்துமா காணும் பே எல்லாம் நடிக்கும் என்பது தெரியவர் பெயர்ந்து கூடியோடும் சிகையோ வேந்தன் கூட்டம் தருவாய் சாந்தனும் குணத்தும் தொடர்வரும் கல்லினம் இன்றைய அகத்தின சித்திரமாயினும் என்றது வரவும் நயப்புடன் அன்றே உன்னுளம் தாள் இருந்ததுவே தப்புமோ சொல்வதும் என்பது மட்டும் என்றே தரும் ஒளி கூறிடமனங்கே ஒன்றேதவம் இனி காப்பு தேடி சினந்து பேசாழ்ந்துரைத்து பேசு ஆகிய காப்பே நாடாம் தானாம் வேதம் என் முதல் பாடமும் நல்லதான் பெருமையே இதம் தந்தாற்றே தேவேதனாகும் அருமையாக எம்புக வேற்று மேல் தாயே இது யாக்கிடவே தேற்று தரிசிக்கும் என்று உரைப்ப தோற்று மண்புற தேறுதல் வன்மையில்
நின்று ஆய்ந்து பாடுதல் அறியும் குன்றும் கருதி சென்று உளரும் திரையணியாதல் வேணும் தன்னை புரியாதன்று மக்கா துறவைய அப்ப இந்த பரமேஸ்வர அந்த குலகுரு நாதர் வந்து பரவம் சரியா வர்றாங்க பரவசம் காண விடைந்த முகனும் இப்ப இந்த குலகுரு வந்து அப்படியே அந்த அங்க அரண்மனையில இருந்து அப்படியே சென்றவர் இப்ப இங்க வர்ற பணத்துக்கு பள்ளியை பார்ப்பதற்காக இங்க வருகிறார் பரவம் பரவசம் காண விளைந்த முகமும் அப்ப இந்த மான்விழி வள்ளி இவர்களுக்கு வந்து முகம் வளர்ந்த முகமாக தெரிகிறது மகிழ்கிறார்கள் அருமை என தெரிந்தும் தொழுகும் கண்ணும் அப்ப அவங்க வந்து வணக்கம் செலுத்தி வணங்கி கண்களால் வந்து தொழுகிறாங்க வருவதும் தருவதும் நயவதுவே வருவதும் தருவதும் நயமதுவம் அப்ப அந்த குலகுரு வந்து இங்க வருகிறார் வருவதும் தருவதும் ஆசி தருவதும் சரியா நயமாக இருக்கிறது நயம் அதுவம் ஆள்போல் தரை தரு நிலையும் மலையினில் கரையும் அப்ப வாழ்த்துகின்ற பொழுது ஆள்போல் தலைக்க அப்படின்னு சொல்லி ஆள் ஆலமரம் இருக்கு ஆலமரம் தான் விழுதுகள் நிறைய இருக்கு சரியா அப்ப அந்த விழுதுகள்லாம் அப்படியே தரையில ஊண்டி அந்த கிளைகளை எல்லாம் தாங்கும் அப்ப அந்த மரமே விழுகாது ஆள்போல் தலைக்க அப்ப அது ஒரு அந்த விழுது ஒரு தலைதா போகும் அந்த மாதிரி வள்ளியை வந்து குலகுரு வந்து வாழ்த்துகிறார் தரு தரு நிலையும் அந்த ஆலமரம் தருந்த மரம் ஆழ ஆள் தரு அப்படின்னு சொன்னா அந்த ஆலமரம் தரு தரு நிலையும் மலையினில் கரையும் சரியா மலையில வந்து அதுல வந்து கரையும் மலை வந்து ஒரு கரை கரை அப்படின்னு சொன்னா முடிவு கரையும் சந்தன மனமும் அங்கம் அதுடலும் அது உடலும் அங்கம் அதுடலும் அப்ப அவருடைய அந்த முனிவருடைய உடல் எல்லாமே உடல் முழுவதும் சந்தனம் பூசி இருக்கிறார் மாலையிடலும் அப்படின்னு சந்தன மனமும் அவர் அங்க வந்தாலே சந்தன மனம் வீசுது அங்கம் உடலும் கரையும் அப்படின்னு சொல்லி சிந்தனை கூப்பு மேதை சிந்தனை கூப்பு அவரை பார்த்தாலே புது விதமான சிந்தனைகள்லாம் இறைபக்தியெல்லாம் வரும் மேதை அவர் வந்து ஒரு பெரிய மாமேதை இறைபக்தி மேதை அப்படின்னு சொல்லி மேதை மான்விழி நினைக்க தோணும் மான்விழி நினைக்க தோணும் அப்படி மான்விழி வந்து நினைக்கிறாங்க தோணும் கருத்து புனை என்றுவாம் கண்ணுல தவழ்ந்தே அப்படின்னு சொல்லி அப்ப பனை பனை ஒன்று பனை ஒன்றுடாம் அப்ப நம்ம எதுக்கு உவமையாக சொல்லும் போது பனைமரமோட உயர்ந்த அப்படின்னு சொல்றான் இப்ப திருக்குறள்ல வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையின் உயர்வு ஒரு குளத்துல தாமரை மலை கொஞ்சமா தண்ணி இருந்தா கொஞ்சமா இருக்கும் பெருசா இருந்தா நீளமா அப்படியே வளரும் அப்ப தண்ணி உயர உயர அந்த தாமரை தண்டு அப்படியே உயர்ந்து பெருசா நிற்கும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அந்த குளத்துல நீர் கொஞ்சம் பெருக மலர் அப்படியே பெருசா போயிடும் அது போல ஒருவருடைய உள்ளம் உயர உயர உயரம் வெள்ளத்தடைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தடையது உயர் உள்ளத்துல இருக்கிறது உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது கருத்து பனை என்றுள்ளம் கண்ணுள்ளே தவழ்ந்தே அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கு மான்விழி பன்னாட் வருமுனர் காண்பதும் தாராள் சரியா பன்னாட் வருமுனர் காண்பதும் இப்ப குலகுரு வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டார் நல்லது சொல்லக்கூடிய வகையில எல்லா இடத்துக்கும் போவார் அங்க போய் வருவார் காண்பதும் தாராய் அருளாசி தருவதும் தாராய் மண்ணாள் மன்னன் அப்ப இந்த வள்ளி வள்ளி வந்து இந்த புனை இந்த குறிஞ்சி நிலத்து
நாளை சோலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே திருக்குறள் ஒன்று சொன்னாங்க, சோலை வந்து பழமுதி சோலை, பழமுதி சோலை தானமும் வரமும். இப்ப வந்து இவரு போனோம்னா பழமுதி சோலை இருப்பாரு, இங்கே போனோம்னா திருக்குறள் ஒன்றம் இருப்பார். இப்படி செல்லக்கூடியவர் ஆன்றோர் காட்டும் மொழியெல்லாம் பார்ப்பார், அவர்கிட்ட கேளு தோன்றும் படி எண், படி எண் என்ன எண்ணம், சரியா எனது எண்ணத்துல தோன்றுகிறது தோன்றும்படி விரட்டியானால் நோய் போல் ஓடிடும் திரவி. அந்த புலவுருவை பார்த்தாலே இனிய நோய்கள் எல்லாம் ஓடிவிடும், விரட்டிடும் நோய் போலிடும் திரவில் தரட்டும் மருந்து செடியும் இடையுமே. அப்ப அதாவது உடம்புல நோய்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இளம் செடி அந்த மருத்துவ குணங்களுடைய செடிகளை வந்து தடவி அதை சரி பண்ணிடலாம். மனசுக்குள்ள நோய்பட்டா அதை எப்படி வந்து சரி செய்வது அப்படின்னு சொல்லி செடி கொடி முனிவரும் அணுகுவர் அறிவு. அப்ப முனிவர்களுக்கெல்லாம் உடலுக்கு தர்ற மருந்து வச்சிருப்பார், மனசுக்கு தர்ற மருந்து வச்சிருப்பார். அப்ப அந்த முனிவர் வருகிறார், அவர்கிட்ட வந்து கேட்போம், எடுத்தது நிலவில் ஏதோ வித்தரம், இலை நுனி செடி கொடி முனி வரும் அருகுவர் அதுவோ எடுத்துதவும் நிறைவில் ஏதோ இக்கரம், சரியா ஏதோ இக்கரம் மருந்திட உறவுகள் தங்கின, சரியா மருந்திட உறவுகள் தங்கின. இப்போ ஒரு முடியல அப்படின்னு சொன்னா ஆயிரம் பேர் வருவார் உறவு, இது என்ன பண்ணது அது என்ன பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னு உறவுகள் தங்கின, சரியா தங்குவார்கள். தண்டனை, சரியா தண்டனை. அப்ப இந்த நோய்பாடுகள் எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சரியில்லாத உணவுகளை சாப்பிட்டா வயிறு வலிக்கும், ஏன்னா சாப்பிட்ட வயிறு வலிக்கிறதுதான் தண்டனை, எதுலையாவது இடிச்சுட்டுதான் கால் வலிக்கும், இதே இடிச்ச அந்த வலிக்கிறதே அவனுக்கு தண்டனை. நம்ம மலையில நனைவோம், சளி பிடிக்கும், சளி பிடிக்குது, சளி பிடிச்ச உடனே அந்த சளி வந்து நமக்கு தண்டனை, ஏன் மலையில நனைஞ்சேன் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி தண்டனை நோய்கள் வந்து நம்ம வாழ்க்கைய சரியாக பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா இதுவெல்லாம் நமக்கு வரக்கூடிய தண்டனைகள். அதனால இடர் வழியோடு அதெல்லாம் பொறுத்துட்டே ஆகணும், இடர் வழியோடு, சரியா நோய்த்துறை காட்டும், நோய்த்துறைகள் வந்து காட்டும் அப்படிங்கிறது. தடவிட இதனை பள்ளி கடுக்காய், இப்ப கடுக்காய் அப்படின்னு சொன்னா காயும்தான் உடல், காயமே இது பொய்யலா வெறும் காற்று அடைத்த பையலா. அப்ப நம்ம உடம்பு வந்து வெறும் காற்று இணைந்து தூங்கையில் வாங்கின்ற மூச்சு அது சுரிமாறி போனாலும், இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் மூச்சு மூக்கு வழியா வருது, வேற வழியா போயிடுச்சுன்னா அவ்வளவு மூச்சு, தூங்கையில் வாங்குகின்ற மூச்சு சித்தர்கள் சொன்ன கருத்துகள், காயமே இது பொய்யலா. அப்ப காயம்ங்கிறது இந்த உடல், சரியா காயம் பெருங்காயம் அப்படின்னு சொன்னா பெருங்காயம் அப்படின்னு சொன்ன பெருங்காயத்துக்கும் குறிக்கும் இந்த உடலையும் பெருமைய வாய்ந்த உடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கடுக்காய், கடுக்காய். அப்ப இந்த உடல் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே நிலையில இருக்க மாறுபட்டு இருக்கு, அது நம்மளுக்கு பார்க்கறது கடுமை, கடுமையான அதை நம்ம வந்து எதை பார்த்தாலும் கடுமையாக இதே இருக்க அந்த மாதிரி உடல் கடுக்காய், சரியா. இன்னொரு வந்து கடுக்காய், கடுக்காய் எது இருக்கு, கடுக்காய் வந்து போக்கானது மருத்துவ குணம் உள்ளது, ஒரு சிறப்பான மலைகளை விளையாட்டு தரும்படி பெரும்பொருள் சேர்ப்போம். அப்ப கடுக்காய் இந்த கடுமையான அந்த உடலுக்கு கடுக்காய் தரும்படி பெரும்பொருள் சேர்ப்போம். அப்ப குணநலம் உடைய இதெல்லாம் சேர்ப்போம். தாசன் சேதியை துரங்கிய மேற்கு, அப்ப சேர்ப்போம் தாசன், தாசன் சேதியை. தாசன்கிறது யார் அப்படின்னு சொன்னா அந்த குலகுரு, யாருக்கு தாசன், சிவபெருமானுக்கு அடியவர், தாசன் தான் அடியவர், முருகப்பெருமானுக்கு அடியவர் அந்த குலகுரு, சரியா அவர் வந்திருக்கிறார். அந்த குலகுருக்கு முருகப்பெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய அந்த குலகுருனால அவர் வந்தார், அவர் செய்தியை துரத்திய மேற்கே, சரியா. அப்ப அந்த செய்தி இந்த வள்ளிக்கு வந்து சொல்றாங்க, ஏற்கனவே வேட அரசன் வந்து ஒரு காவலாளியை விட்டு போய் சொல்லிட்டு வா
அந்த முனிவர் வந்து புலகுரு வந்து சொல்லியிருக்கிறாரு மங்கள செய்தி அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. இப்ப புலகுருவே அங்க போயிட்டாரு. அப்ப அந்த மங்கள செய்தியோட நேர சென்னவரே அங்க போயிட்டாரு. துரத்திய மேற்கை, துரத்திய மேற்கு போறாங்க. மேற்கு போறாங்கன்னா இங்க சொன்ன அந்த மங்கள செய்தி அங்க முருகப்பெருமான்கிட்ட வந்து சொல்லணும். அவர் அந்த முனிவர் அப்படியே விடைபெறுகிறார். மேற்கை மேற்கே பார்க்கிறோம் சூரியன் என் செய்யும். அப்ப மேற்கு பார்க்கிறோம், மேற்கு பார்த்த உடனே சூரியன் என்ன செய்யும், மேற்கு போய் மறந்து கிழக்க உதிக்கும், மேற்கு போறோம். அப்ப அந்த மான்வெளி வள்ளிட்டு சொல்றாங்க, ஏமா ஏமா மேற்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் மறந்துருச்சு, இருட்டிருச்சு, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்கே பார்க்கிறோம் சூரியன் என் செய்யும், நீ பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சூரியன் நின்றுட்டே இருக்குமா, வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்குமா, மேற்கு போய் பாரு அந்த சூரியன் மறந்துருச்சு. சரியா, சூரியன் எது வரைக்கும் உனக்கு பொறுத்திருக்கும், சூரியன் என் செய்ய தேராகின்ற தென் மறையும். சரியா, தேரா கின்ற தென்மறை உனக்காக அது வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குமா, அது வேலையை பார்த்துட்டு அது போய் மறந்துருச்சு, அதோட வேலைகளை வந்து செய்து மறைகிறது. காலை எழுந்து வரும் செவ்விதான், நீ அடுத்த நாள் காலையிலதான் கிழக்கு போய் வந்து உதிச்சு வரும். அது வரைக்கும் எவ்விதம், சரியா, சொன்னவன் விட்டதை தடுப்பது விதமா, அதனால சூரியன் மறைஞ்சிருச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பேசாத, சொன்னத கதைய, சரியா, சொன்னவன் விட்டதை தடுப்பது விதமா. அப்ப இந்த சொன்னவன்கிறது யார் அப்படின்னு சொன்னா, அந்த காவலாளியா வந்து அந்த சேவகர் வந்து சொன்னான் அந்த செய்தி மங்கள வாழ்த்து, அதை அது சொன்னாங்க, அதை தடுப்பதன் எவ்விதம். இப்ப அந்த முனிவரே நேரம் வந்துட்டார், சொன்னவரே வேறனவரில் வந்தார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து வள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குன்றம் வந்ததும் கந்ததன் விருத்தம். சரியா, குன்றன் வந்ததும் கந்ததும் விருத்தம். அப்ப குன்றன், குன்றம், குன்றம்னு சொன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துக்கு வந்ததும் கந்தன் விருத்தம். திருப்பரங்குன்றத்துக்கு போனோம்னா அங்கே முருகப்பெருமானுடைய பெருமைகளை பற்றி அந்த பாவ வேதங்கள் தான் முழங்கும். விருத்தம், விருத்தம் தான் பாட்டு, முருகப்பெருமானை பற்றி விருத்தங்கள் பாடப்படும். அன்று மயிலுக்குரைத்த நிலை எதுவும், மயிலுக்குரைத்த நிலை, மயில்னா யாரு அப்படின்னு சொன்னா சூரன். சூரனை வந்து வதைத்து மயிலாக ஆக்கி கொண்டார். அவருக்கு எவ்வளவோ அறிவுரை சொன்னார் முருகப்பெருமான், இப்படிலாம் செய்யக்கூடாது, வேதியர்கள் வந்து யாகசாலை நடத்தினா அவங்க திருக்கக்கூடாது, தேவர்கள் எல்லாம் சிறப்பிடிக்காது, எவ்வளவோ முருகப்பெருமான் சொல்லி கேட்கல. அதனால அவர்களுக்கு உரைத்து அந்த சூரனை அழித்து தனது மயிலாக ஆக்கி கொண்டு இன்னைக்கு வந்து அவர் மயிலுக்கு தினமும் காதல முருகப்பெருமான் வந்து நல்லதா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, சரியா உரைக்கிறாரு. அன்றும் சொன்ன சூரனா இருக்கும்போது கேட்கல, சூரனை அடிச்சு ஒடுக்கி மயிலாக்கி வாகனமாக்கி விட்டாரு. இன்னைக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, மயிலுக்கு உரைத்த நிலை இதுவும், நிலை இதுவும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டாப்பா இருக்காரு. அப்ப அந்த மயில் கேட்குதா, சரியா, அந்த அசுர குலம், அதனுடைய குலம், அது குலப்பெருமை. ஊமையின் உறவாய் திரவ உரைத்ததுவம். சரி, ஒரு ஊமை கிட்ட போயிட்டு நம்ம விஷயத்தை சொல்லிட்டு அதை அவங்கிட்ட போய் சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவேன், சொல்ல முடியுமா ஊமைகிட்ட சொல்லி? ஊமையில் புறவாய், சரியா, வாய் புறவாய்னா ஊமைகிட்ட வந்து ஒரு செய்தியை சொன்னோம்னா புறவாய், வாய் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும், அவனுக்கு எந்த சொல்லுமே வராது, ஊமைகிட்ட போய் சொல்ல முடியுமா? புறவாய் திறவு உரைத்ததுவும், உரைகள் வந்து அந்த மயிலன் இருவருமே வருகிறார்களே, இதை வந்து நீ அறிந்ததோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறிந்தது உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மான்விலி என்ன சொல்றாங்க, இதுவே அம்மே, இதுவே அம்மே, என் உரை உரைப்பதுவோம், என் உரை உரைப்பதுவோம், என் உரை உரைப்பதுவோம், அது யார் உரை அப்படின்னு சொன்னா அந்த மான்குடியினுடைய உரை. அம்மே அப்படின்னு சொன்னா அம்மா அப்படிங்கிறது, என் உரை நின்று உரைப்பது. இப்ப நம்ம வந்து சொல்றோம், பேசும்போது நின்று சொல்லடா அப்படின்னு சொல்லு, சரியா, போயிட்டே சொல்லக்கூடாது, போயிட்டு சொன்னா ஒரு வாரத்தை விட தங்காது, எழுப்பி சொன்னா நின்று சொல்லு. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும்னா உட்காந்து பேசு, அப்பத்தான் சரியா வரும், அப்பத்தான் அத சரியா வரும். அதுதான் உரைப்பது, நின்று உரைப்பது.
உரைக்கிறது எல்லாம் போற போக்குல உரைக்கலாம், நின்று உரைக்கலாம், நின்று உரைப்பது அதுவையும் கண்டிலர். அப்ப புலவர் முனிவர் வந்தாரு, அவர் அடிக்கல போற போக்குல சொல்லிட்டு போகலாம், நின்று நம்ம கூட உரைத்துட்டு போனாரே அதை பாத்தியா அப்படின்னு சொன்னார். மேல்கையும் வேண்டினர், மேல்கையும் வேண்டினர், மேல் கை அப்படின்னு சொன்னா மேல்கையும் வேண்டினர். கை அப்படின்னு சொன்னா எது அப்படின்னு சொன்னா நம்பிக்கை. மேல் கை அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு நம்பிக்கை நாம் இழந்த பிறகு மேல் கையில் இருக்கிறோம், இறைவன்கிட்ட நம்பிக்கை வைக்கிறோம், அது மேல் கை. மேலே இருக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம், மேல் கை. சரி, அதுதான் வந்து மேல் கை அப்படின்னு சொல்றோம். அத நம்ம வந்து இவர் வந்து சொல்றாரு, வேல்கையும் சரியா வேண்டினர். இப்ப வேல்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் கையில எப்பவும் வேலவே இருப்பார், வேலை கைய உடைய முருகப்பெருமானை வேண்டினர். மறைமொழி நான்கு மறைகள், மறைமொழி நான்கு வேண்டினர், நான்கு மறைமொழி வேண்டினர். கதிரவன் செய்தி, கதிரவன் செய்தி, கதிரவன் கதிர்வேலன் என்ற பெயர் உடையவர் யார் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் கதிர்வேலன் உடையவர். அப்ப கதிர் யாருக்கு உண்டா, வேலுக்கு, அத வேலவன், வேலவன் கை கதிர். அப்ப கதிர்வேலன் என்ற பெயரை பெற்ற கதிரவனுக்கும் அந்த கதிர்கள் உண்டு, வேலுக்கும் கதிர்கள் உண்டு. அதான் வந்து வேல் கையும் வேண்டினர், மறைமொழி வேண்டினர், கதிரவன் சேவி சேவித்த கதிரவன். கதிரவனே இந்த வேலு கதிர்வேல் இருக்கு இல்லையா, கதிர்வேல், இந்த வேலில் இருக்கக்கூடிய கதிர்கள் அப்படியே முட்டி மோதுது. கதிரவன் இருக்காண்டிய சூரியன் அந்த கதிர்கள் வருது, ரெண்டும் மோதும் போது அப்பா உன்னுடைய கதிர் வீச்சு சுடர் ஒளி பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதிரவன் சேவிக்கிறான், வணங்குகிறான் அப்படின்னு சொல்லி. திரை மெச்சினே, திரை மெச்சினே, திரை திரைன்னா யார் அப்படின்னு சொன்னா சிவபெருமன். சிவபெருமானை மெச்சினே, மெச்சினே அப்படின்னு சொன்னா வணங்குகின்றாரே அப்படின்னு சொல்லி. எனும் மொழி கூடியவர் இச்சை, சரி இந்த இப்படி மொழியை அங்க இங்க ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கூடி சொன்னவர், சரியா கூடியவர், இந்த மொழிகளை எல்லாம் கூடியவர் யார், இச்சை உச்சியான், இச்சை உச்சி உச்சியான் அப்படின்னு சொன்னா உச்சியான் பாரு பாலே மேரை அப்படின்னு சொன்னா அந்த கதிரவன், அந்த முருகப்பெருமான் அந்த வேலை கதிர்களை வணங்கக்கூடிய அந்த கதிரவன் எங்க வர்றன்னா மேல இச்சை, இச்சைன்னா விரும்புறது, விரும்பி பார்த்தோம்னா உச்சியால், சரியா உச்சியால் அந்த கதிரவன் தலைக்கு உச்சியால் வருகிறது, பாறை பாறை மேலே நடு மத்தியான பொழுது வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றான். மலையே, அப்ப மலைக்கிட்ட மேலே பார் மேலே மலையே, அப்ப அந்த மலையை சொல்றோம், அந்த குறிஞ்சி மலை மேல கதிரவன் உச்சி புழுது வந்துருச்சு. இதுவேன்னு அறிந்தேன், இப்ப இப்ப வந்து நண்பர்கள் வந்து விட்டது அறிந்தேன் என நிலை காணும், நிலை காணும், காலை பொழுது வருது, மதியம் வருது, இரவு வருது, காலை பொழுது வருது, ஒரு நிலை இருக்கிறதா, மதியம் தான் மதியமாவே வருஷம் முடிச்சிருக்கா இல்லை, காலை பொழுது வந்தா காலை முடிச்சிருக்கா இல்லை, இரவு வந்தா இரவா இருக்கா இல்லை, காலங்கள் மாறி மாறி வருகின்றது, ஒரு நிலையில அதை பார்க்கல, அது போலதான் மனசு எல்லாமே மாறி மாறி வருது. உனை தொடர எண்ணம் என் நுரைவு முறைத்தோ, உனை தொடர எண்ணம் என் நுரைவு முறைத்தோ, என்ன விட என்ன மயிலனும் ஒத்தினான். அப்ப அந்த மயிலன் யார் அப்படின்னு சொன்னார் அந்த அமைச்சர். அப்ப அவன் வந்து என்ன பண்றேன், இந்த கால மாலை மாறுறது போல அப்படி இப்படி மாறி மாறி வர்றேன், உனை தொடர நீ எந்த பக்கம் போனாலும் உனை தொடர எண்ணம் என்று உரையும், சரியா எந்த பக்கம், இப்ப நீ ஏன் எந்த பக்கம் போனேன்னு தெரியலனாலும் யார் கேட்கிறேன் அந்த வள்ளி எந்த பக்கம் போனாயே என்று உரையும் முறைத்தான். இதான் வந்து அவன் சிந்து கணவசு இணை விடா எண்ணம், இணை விடா எண்ணம் மயிலனும் ஒட்டின. இப்படி இந்த மன்னனை ஒட்டிக்கிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இந்த குறிஞ்சி நிலத்தை ஆக்கிரமிக்கணும், நாட்டை புடிக்கணுங்கிற எண்ணத்துல மன்னனத்தை ஒட்டிட்டு இருக்கேன், அவன் அதோட நிக்காம வள்ளி நீங்க எங்க போனாலும் உன்னையவே பேசிக்கிட்டு எங்க போனாங்க ஏது போனாங்க அப்படின்ட்டு உன்னையவே தொடர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இதுல ஒட்டினான். என்பார் உரைப்பார், என்பார் உரைப்பன், உரைப்பனுங்கிறது அந்த மயிலன் வந்து தெரியல, எவர் போய் உரையர், அவன்கிட்ட போய் யாருதான் வந்து இதெல்லாம் தப்புறா நீங்க இதெல்லாம் செய்யாதா இப்படிலாம் யாரு தான் என்று சொல்ல முடியும், தீய சக்தி பத்தி
யார் சொல்ல முடியாது. வேலை எனக்கு இங்கு ஒரு துணை, எனக்கு வந்து ஒரே ஒரு துணை வேல்தான், வேல்தான் துணை. பாலே வருத்தனும் தெரியா அருளே, சரியா? பாலே வருத்தனும், பால் வந்து பால் இருக்கு, பாலை வந்து வறுத்து, வருத்தம்னா காய்ச்சி பத்தி வைக்கணும். இப்ப வந்து பாலை காய்ச்சி அதை வந்து ஊற்றி வச்சு அதை மத்த வச்சு கடைஞ்சி அதுல என்னென்னலாம் வருது, பால் வந்து தயிர் ஆகுது, தயிர் வந்து மோர் ஆகுது, மோர்ல இருந்து வெண்ணெய் வருது, வெண்ணெயில இருந்து நெய் வருது, ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பால்ல. அந்த மாதிரி வருத்த 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 குறுக்கு விஷயங்களும் தெரியா அருகே, தெரியாததெல்லாம் வெளியே வருது, சரியா? அருளே இதெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா முருகனுடைய அருளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடி அந்த அடுத்த அடி வள்ளி வந்து அழுதிடு அழுதிடு முருகனும் தெரிஞ்சதோ, இப்பதான் உனக்கு வந்து முருகனை பற்றி தெரிகிறதா, அழுதிடு அழுதிடு அப்படின்னு சொல்லி. அதாவது இவ்வளவு நாளா வந்து இதா இருந்தா இன்னைக்கு வந்து உனக்கு வந்து அந்த தத்துவம் வந்து பேசுகின்றாய், அழுதிடு அழுதிடு. அவன் அடியா அழுதிடு அழுத மனம், சரி. முருகப்பெருமான்கிட்ட போனாங்கன்னா அருளை பெறுவதற்காக அவருடைய அடியார்கள் எல்லாம் வேண்டி விரும்பு ஆனந்த கண்ணீர் வருகிறாங்க, அழுகிறாங்க அருளை பெறுவதற்கு. இங்க எதுக்கு அழுகிற? அழுது மனம் நொந்ததும் மரத்தில் நின்றதும் வெறுப்பு வந்ததுமே தெரியுது. ஒரு காலத்துல முருகப்பெருமான் வந்து வேங்கை மரமாக நின்றார், அழுகிறியா? அழுததும் அழுது மனம் நொந்ததும் மறந்து நின்றதும் வெறுப்பு வந்ததுமே தெரியுது. அருமை கந்தன் மின் கரத்தை முடிக்கா. அப்ப வந்து இப்ப வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, புலவு வந்துட்டாரு, வான் வந்து எல்லாமே நல்ல புழுதாகவே அமைகிறது, அழுது மனம் நொந்ததும் மறந்தது எல்லாம் ஓடிடுச்சு வந்ததுமே தெரியுது. இன்னைக்கு வந்து புலவு வந்ததுனால எல்லா விஷயங்களையுமே தெரியுது. அருமை கந்தன், அருமை யாருக்கு? அருமை வள்ளிக்கு, அருமையான கந்தன் வள்ளிக்கு அருமை உடையவன் கந்தன். நின் கருத்தை முடிக்க அப்படின்னு சொல்லி, நீ என்ன நினைக்கிறையோ அந்த கருத்தை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் குமரன், அதுதான் இப்ப நடக்க போகுது அதுவோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மனதினில் வேடவர் வந்தனர், மன அதாவது மனதினில் வேடவர் வந்தன அப்படி சொன்ன உடனே முருகப்பெருமான் வேடராக வள்ளி மனசுல நினைக்கிறான், நினைச்சு பாக்குற வந்தன. இனத்தினில் வள்ளியும் நினைக்காலும் எனக்கே அப்படின்னு சொல்லி. அப்ப இனம், இனம்னா வள்ளி, வள்ளி வேடர் குலத்துல இருந்தாங்க. அப்ப வந்து வள்ளியை மறப்பதற்கு வேடனாகத்தான் வரணும், அப்ப முருகப்பெருமானாக வர முடியாது. அப்ப முருகப்பெருமான் வேடனாக வந்தாத்தான் மனக்கு முடியும் வள்ளி மனசுல நினைக்கிறாங்க. நினைத்து நினைக்காலும் எனக்கு, எனக்கே அந்த நினப்பு வந்துருச்சு முருகப்பெருமான் வேடனாக வரணும் அப்படின்னு சொல்லி நினப்பு வருது. வளர்ப்பு தாயும் தோழி பெண்களும் வர உடனே அங்க வந்து திரைப்படத்துக்கு வளர்ப்பு தாய் பெற்றெடுத்த தாய் தோழி பெண்களும் வளர்ப்பு தாய்ங்கிறது பத்தலுது, அதாவது பெற்ற தாய் வந்து நற்றாய், வளர்ப்பு தாய் தோழியினுடைய தாய், தோழி பெண்கள் எல்லாரும் வர்றாங்க, அங்க வர்றாங்க. வளர்ப்பு தாய் வந்து அங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மகளே, சேந்தா மகளே, மகளே மகளே, கருத்துப்பாதானே, உனக்கு ஏதாவது கருத்து சிந்தனைகள் ஏதாவது தெரிகிறதா, வளர்ந்த சிந்தனை ஏதாவது தெரிகிறவனுக்கு வளர்ச்சி, அந்த வளர்ந்த சிந்தனைகள் கருத்துகள் வளர்ந்து வந்து தெரிகிறதா? எல்லையும் திருநெல் திருநெல் சுருங்கியதும் தில்லை மாமகன் கவி கொடி கோடியும். அப்ப சேயே மகளே, உனக்கு தெரியுதா, ஒரு கருத்து தெரியுதா உனக்கு? இப்ப அந்த தில்லையில இருக்கக்கூடிய மகன் கோடி கொடிய வச்சிருக்கக்கூடியவன், அந்த ஒருத்தன் இருக்கான் கோடி கொடி வச்சிருக்கேன், சேவல் கொடி ஒருத்தன் வச்சிருக்கேன், வேடு ஒருத்தன் வச்சிருக்கேன், திருநெல் சுருங்கியதும் திருநெல் அப்படின்னு சொன்னா, திருநெல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற, சுருங்கியது தில்லை, எல்லை எல்லை தில்லைதான் சிவபெருமானுடைய எல்லை தில்லை. அந்த தில்லை மாமகன் முருகப்பெருமான், சரியா? தில்லை மாமகன் சிவபெருமானுடைய ஒரு மகன் ஒருத்தர் இருக்கேன், பேரை சொல்லல முருகன் சொல்லல, பேரன் சொல்லல மகன், கவி கொடி
சேவர் கொடியை வச்சிருப்பாங்க, அவன் பக்கத்துல கவி ஏடுகளை வச்சுக்கிட்டு கவி கொடிகளை பிடிச்சிட்டு இருக்கான், கொடி சேவர் கொடி வச்சிருக்க பக்கத்துல கவிஞரையும் வச்சிருப்பாரு, கோழியும் கொடி கோழியும் சரியா கவி கொடியும் வச்சிருப்பாரு, கோழி கொடியும் வச்சிருப்பாரு, கோதுமே தென்புறம், கோதுமே தென்புறம். அப்ப தென்புறங்கிறது வந்து தில்லையில இருக்கக்கூடிய மயன் ஒரு கோழி கொடி சேவர் கொடியை வச்சிருக்கிறாரு, கவி கொடி ஏடுகளை வச்சிருக்கிறார், ஒரு கொடியா வச்சிருக்கிறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னா தென்மரத்துல இருக்காரு, உனக்கு தெரியுமா? தென்மரம்னா திருப்புறகுண்டம், திருப்புறகுண்டத்துல இருக்காரு. தென்புறம் புகுந்ததும் தீர்மை, நீ இப்படி எல்லாம் பேசிட்டே தெரியும், உன்னை என்னைக்கு திருப்புறகுண்டத்துல இருக்க முருக பெருமானுக்கு மனம் முடிக்கிறோமோ அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். தீர்மை தென்புறம் புகுந்ததும் தீர்மை அப்படின்னு சொல்லி அந்த வளர்த்து பயிற்சி சொல்றாங்க. இப்ப இந்த பாடம் குன்றம் வந்ததும் கந்தன விருத்தம் குறைத்த நிலையதும் ஊமையின் புறவாய் திரவா முனைத்ததும் ஊமை மொழியும் வள்ளி தீயுடையதனையோ உன்னை அறிந்ததே இதுவே அம்மை உரை நின்று உரைப்பதுவே அதுவையும் கண்ணில வேட்கையும் வேண்டிய மறை மொழி வேண்டினர் கதிரவன் செவி பிறை மெச்சினை எனும் ஒளி கூடிய வதிச்சை உச்சியால் பாறை மேலே மலையே இது மேல் அறிந்தேன் என் நிலைத்தானோ உரைத்துடா என்னும் என் உரையும் உரைத்தால் என்னை விடா எண்ணம் மயிலனும் ஒட்டினன் என் பாலுரைப்பன் எவகோயுரைய வேலே எனக்கின் ஒரு முனை பாலை வருத்தம் தெரியாருமே அழுதிடு 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 முருகனும் தெரிஞ்சதோ அவன் அறியார் அழுதிடு அழுந்த மனம் வந்ததும் அறத்து நின்றதும் வெறுப்பும் வந்ததுமே தெரியுது அருமை கந்த நின்ற கருத்தை முடிக்க Thank you.
இனந்தனில் வள்ளியும் நினைத்தால் உனக்கே சிறியே தந்துவதானே வளர்ந்த எல்லையும் திருநாள் சுருங்கியதில்லை இல்லை மாமகன் கவி கொடியும் கோழியோதன்புறம் முகந்ததும் தீருமே போதும் எதன்புறம் தீங்கும் தீருமே